Hi everyone, welcome back to Senthil Shares. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேஜிஎஃப் டூ பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். இந்த படம் 1000 crores கிளப்பில் ஜாயின் பண்ண போகுது. அது என்ன 1000 crores கிளப்? உலக அளவில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண இந்திய திரைப்படங்கள், இதை தான் 1000 crores கிளப் அப்படின்றாங்க. இதில் மொத்தம் எத்தனை படங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு படங்கள் தான் இருக்குது இது வரைக்கும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மூணு படத்தில் 2 தென்னிந்திய படம், அதுவும் ஒரே இயக்குனரோட படம், எஸ் ராஜமௌலி, பாகுபலி 2 & RRR. முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கல். தங்கல் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. பாகுபலி 2 வந்து 1700 கோடி ரூபாய் அந்த மாதிரி போயிருக்கு. ஆர்ஆர்ஆர் வந்து அதோட கம்மி தான், 1200 crores அது மாதிரி பண்ணியிருக்கு. கேஜிஎஃப் 2 கிட்டத்தட்ட 950 crores மேலே போயிடுச்சு. ஸோ இஸ் நியர்லி 1000 crore வர முடியாது. இந்த கிளப்பில் கண்டிப்பாக இதை ஜாயின் பண்ணிவிடும். இது மட்டும் இல்லாமல் வெறும் ஹிந்தியில் மட்டும், ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷ்னல்லாம் இல்லாமல் வெறும் ஹிந்தியில் ஒண்டி அதிக அளவில் வசூல் பண்ணப்படும். அதில் 3rd பிளேஸுக்கு இது வந்து மூவ் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ் கேஜிஎஃப் டீம், வெரி வெரி ஹாப்பி அபவுட் ஒரு ஃபிலிம் எந்த அளவுக்கு போயிருக்கு. அதுவும் ஒரு கன்னட படம், அதிக அளவில் என்ன கன்னட படத்தை வந்து நம்ம பெருசாக டப் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா படங்களும் பார்த்துருக்கோம், ஆனால் கன்னட படம் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் பெரிய ரீச்சில் போயிருக்கு. இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங், வெரி ஹாப்பி. மறுபடியும் நல்ல ஒரு வீடியோ ஷேரில் பார்க்குறோம். தேங்க்யூ.